ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அட்டையும் பட்டர் பாக்ஸும் வச்சு ஒரு கிராஃப்ட், யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் பண்ணலாம். இப்போது அட்டையை கட் பண்ணிக்கலாம். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது கிஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன், அதையும் மார்க் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சைடையும் கட் பண்ணியாச்சு. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பேக் சைடு ஒரு ஷீட் ஒட்ட வைக்கலன்னா ஒட்ட வச்சுக்கலாம், அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போது பட்டர் பாக்ஸ் 2 எடுத்திருக்கேன், அது ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம ஏதாச்சும் வெயிட் வச்சாலும் தாங்கும். இப்போ சைட்லெல்லாம் கட் பண்ணிடலாம். இனி ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிசைன் ஷீட் இருந்தது, அதைய இந்த பாக்ஸில் ஒட்டிக்கலாம். டிசைனர் சீட் இல்லைன்னா வேறு எந்த பேப்பர் வேணாலும் ஒட்டிக்கலாம். கீழே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் பேக்கில் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸ்கொயரும் ஒரு பீஸ் கட் பண்ணி பேக்கில் ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்த பாக்ஸ் எடுத்து அதையும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரெண்டு பாக்ஸையும் ஒட்டிக்கலாம் கார்ட்போர்டில். ஃபெவிகால் அப்ளை பண்ணதே போதும். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா வெயிட் வச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. சைடில் டிசைனுக்காக வேண்டி பேப்பரை கட் பண்ணி ஒட்டிட்டா முடிஞ்சது. பாருங்க, எல்லா ஐட்டம்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பவுட்ரு, சீப்பு, உங்களோட நெயில் பாலிஷு, க்ரீம், எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வெயிட் தாங்குது. பாருங்கள், கிச்சனில் கத்தி, வடிகட்டி, லைட்ரு, தீப்பெட்டி, வெயிட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வடிகட்டியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.